Hi friends, welcome to Jema Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோனா வீட்லயே சூப்பரா கரம் மசாலா, 65 மசாலா, பிரியாணி மசாலா அந்த மூணு மசாலாவும் கெமிக்கல் இல்லாம நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவே நம்மளே வாங்கி எல்லாமே ஹைஜீனிக்கா வாங்கி பண்ணும்போது சும்மா சூப்பரா இருக்கும்ங்க. எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் 65 மசாலா பவுடர் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள். காஷ்மீர் chili ஒரு 250 கிராம் எடுத்துக்கங்க. அது வந்து கலர் கொடுக்கும். ரெட் chili நீட்டு மிளகாவா இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர்ல இருக்கத பார்த்து 250 கிராம் எடுத்துக்கங்க. காரம் கம்மியா வேணும்ன்றது 150 கிராம் எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் மராட்டி முகு ஒரு 75 கிராம் எடுத்துக்கங்க. கல்பாசி ஒரு 10 கிராம் எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் லவங்கம் 15 கிராம் எடுத்துக்கங்க. அப்புறம் பெப்பர் 25 கிராம் எடுத்துக்கங்க. அப்புறம் மராட்டி முகு 15 கிராம் எடுத்துக்கங்க. சோம்பு 75 கிராம் எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் பட்டை 30 கிராம். இத மொத்த மசாலாவையும் ஒண்ணா போட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டாலும் அரைச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து மிக்ஸில அரைக்க முடியாது. மொத்தமா மிஷின்ல கொடுத்து அரைச்சி டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்பலாம் 65 செய்றீங்களோ அப்பலாம் போட்டு செய்யலாம். பாருங்க फ्रेंड्स, சிக்கன் 65 பவுடர் வந்து பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு. பாருங்க வாசனையும் நல்ல செமையா இருக்கு. இதே மெத்தட் நான் எப்பவுமே வீட்ல அரைச்சி வச்சுப்பேன். எப்பயுமே நீங்கள் சிக்கன் 65 மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு ஃப்ரை போட சேப்பக்கிழங்கு வறுவல் நீங்கள் என்னென்ன ஃப்ரை ஐட்டம்லாம் பண்ணுறீங்களோ அதில் போட்டு பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கெலாம் கூட போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி அரைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலனா நல்லா பார்த்து ப்ராப்பராக நம்ம எதுவும் இல்லாமல் அரைக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க, வீட்டிலலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த மசாலாவை பார்க்கலாம். பிரியாணி மசாலா அரைப்பதற்கு தேவையான பொருட்கள். ஏலக்காய் 20 கிராம், பட்டை 20 கிராம், கிராம்பு 15 கிராம். இப்போ இந்த கிராம்பு வந்து நல்லா இந்த மொட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கணுங்க. அது இல்லைன்னா வாசனை இருக்காது. இப்போது எப்படி அரைக்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மூணு பொருளையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பொடி போட்டாலே போதும். இதே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டது நல்லா வாசனையாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா நிறைய போட்டால் தான் அந்த வாசனையே உங்களுக்கு வரும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம ஒரு அரை கிலோ அரிசி போடுறோன்னா இவ்வளோ போட்டால் போதும், ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு கிலோ அரிசின்னும்போது ஒரு ஸ்பூன் போடணும். இதே நீங்கள் வந்து செகண்ட் குவாலிட்டி வந்து கடையில் கம்மியாக இருக்குன்னு வாங்குவாங்க, அதில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வாசனை வராது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு அந்த வாசனை வரும். இப்போ நான் வந்து நல்ல குவாலிட்டியாக ப்ராட்வேயில் போயிட்டு அங்கே வாங்கினதுனால அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது கொஞ்சம் போட்டாலே நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. வேணுன்ற போது எடுத்து போட்டுக்கலாம். இது வெஜிடபிள் பிரிந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிரியாணிலாம் போடும்போது செம்ம டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்குங்க. பிரியாணியில் மட்டும் இல்லை, வெஜிடபிள் பிரியாணி, நூடுல்ஸு, மக்ரோனி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட நீங்கள் அதை மசாலா சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்த மசாலாவை பார்க்கலாம். கரம் மசாலா அரைப்பதற்கு தேவையான பொருட்கள். அன்னாசி பூ 50 கிராம், கல்பாசி 25 கிராம், பட்டை 50 கிராம், ஏலக்காய் பச்சை கலர் வந்து ஒரு 10 எடுத்துக்குங்க. கருப்பு ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்குங்க. அது இல்லாதவங்க பச்சை கலர் ஏலக்காயே போட்டுக்கலாம். அப்புறம் மராட்டி மொக்கு ஒரு 50 கிராம், ஜாப்பத்ரி 25 கிராம், லவங்கம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 25 கிராம், சோம்பு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 100 கிராம். இப்போ இது கூட வந்து பிரிந்தி இலை ஒரு 10 போட்டுக்கணுங்க. நான் இப்போ இல்லை, நான் கூட சேர்த்து அரைக்கும் போது அரைச்சிடுவேன். இப்போ இதனால் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. தேவைன்னும் போது நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு பவுடர் காட்டுறேன். கரம் மசாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கரம் மசாலா போடுற தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் அரைச்சிக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு மசாலாவை எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்களா? இதே மெத்தடில் அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு எப்போ வேணுனாலும் ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே தான் இருக்கும் உங்களுக்கு, கெட்டு போகாது. வேணுன்றதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லாவும் ஆனா வந்து கண்டெய்னர்ல போட்டு வைங்க அப்பதான் அந்த வாசனை எல்லாம் வெளியில போகாம நல்லா இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ